மயிலாப்பூர் தமிழகத்தின் தலைநகரான சென்னைக்குள் அடங்கும் முக்கியமான தொகுதி. குறிப்பாக சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் தொடங்கி இன்று வரை பெயர் மாறாமல் நீடிக்கும் வெகு சில தொகுதிகளில் மயிலாப்பூரும் ஒன்று. பிராமணர்கள் அதிகம் வாழும் தொகுதியாக அறியப்படும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர்களில் பெரும்பாலானோர் பிராமணர் அல்லாதவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியின் சக்தி வாய்ந்த பெண் ஆளுமைகளுள் ஒருவரான டி என் அனந்தநாயகி 1971 மயிலாப்பூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சிலம்பு செல்வர், எல்லைப் போராட்ட வீரர் மாப்போசு என்று அறியப்பட்ட மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் மிகவும் விருப்பத்துடன் போட்டியிட்ட தொகுதி. சொந்த தொகுதி என்ற உரிமையோடு போட்டியிட்ட அவரை ஏனோ மயிலாப்பூர் வாக்காளர்கள் வெற்றி பெற செய்யவில்லை. பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணல் திமுக சார்பில் 1962, 1967 என்று இரண்டு முறை வெற்றி பெற்ற தொகுதி மயிலாப்பூர். நாடக திரைப்பட கலைஞர் எஸ் வி சேகரின் சொந்த தொகுதி. இரண்டு முறை மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார். 1989 சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பிறகு 2006 அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மூத்த திராவிட இயக்க தலைவர் நாவலன் நெடுஞ்செழியனின் அரசியல் வாழ்க்கையில் மயிலாப்பூர் தொகுதியை மறக்க முடியாது. 1989 தேர்தலில் மயிலாப்பூரில் சுயேட்சையாக போட்டியிட்டார். பலமுனை போட்டியில் அவருக்கு வெறும் 596 வாக்குகளே கிடைத்தன. ஆனால் அதே தொகுதியில் போட்டியிட்ட எஸ் வி சேகர் 1018 வாக்குகளை பெற்றார். அதிமுகவின் முன்னணி தலைவர்களுள் ஒருவரும் மாநில அமைச்சருமான ப. வளர்மதி 1984 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் பாஜகவின் மூத்த தலைவர் கே என் லட்சுமணன் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்.